ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ராடக்ட் ட்ரீஸ். இன்னைக்கு உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன லைவ்லயே நான் வந்து தெல்லன் தெளிவா கிவ் அவே வந்து சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் என் சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கிவ் அவேல பிளீஸ் கலந்துக்கோங்க. கீழே இருக்க எல்லா வீடியோ கீழேயும் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட் பாக்ஸ்ல அட்லீஸ்ட் 3 கமெண்ட் வந்து நீங்க பண்ணணும் என்னுடைய சேனல்ல. சோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஹியூஜ் கிஃப்டா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் மிஸ் இட். அதுக்கப்புறம் இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் அமுத்திடுங்க. நீங்க இப்படி பண்றதுனால நான் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் மட்டும் இல்லாம நம்ம ப்ராடக்ட் ஃப்ரீ சேனல்ல நீங்களும் சேர்ந்துக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கிளப் ஃபேக்டரி ஒரு மினி ஜுவல்லரி ஹால்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிளப் ஃபேக்டரி. சோ கிளப் ஃபேக்டரியில எப்படி பொருட்கள் வாங்கணும், அது டெலிவரி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அந்த சம் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். சோ எப்படி நம்ம வந்து ஆர்டர் பண்றது அப்படின்ட்டு, சோ அந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா பிளீஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுவுமே உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி அப்படின்றது வந்து வாங்கலாமா வேணாமான்ற ஒரு டிசைடுக்கு வந்துருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோக்கு அப்புறம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கவர்ல தான் வந்து நமக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வருது. ஸோ நீங்க ஈவன் ஏதாவது கிளாஸ் ஐட்டம் ஏதாவது ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன மாதிரி பேக்கேஜிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்பிள் ராப் பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க எல்லா பேக்கேஜும். ஸோ நீங்க ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா தனித்தனி பேக்கேஜ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஜுவல்லரி மட்டும்தான் வாங்கியிருக்கேன், பட் ஐஷேடோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. மேபி நீங்க ஐஷேடோ வாங்குறதா இருந்தா கண்ணாடி இல்லாம வாங்குங்க, ஏன்னா பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கிளப் ஃபேக்டரியில நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 days ஆர் 70 days எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு. இதுல கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு, பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்கு. சோ நீங்க எது உங்களுக்கு கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றீங்களோ நீங்க டிசைட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ என்ன கேட்டீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கிவ் இட் ஒன் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கிறத ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா பாக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இயரிங்கா வந்து உள்ள போட்டு வச்சுக்கலாம். சோ ஸ்டோரேஜ் சொல்லலாம் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி இவ்வளவுதான் சைஸ் இருக்கு. சோ அப்போ ஒவ்வொரு இயரிங் தான் வைக்கிற மாதிரி இருக்கு. நான் இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். பட் 100 rupees இது வந்து ஒர்த்தபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வலியுற மாதிரி பிளாஸ்டிக் கிடையாது, ரொம்ப நல்ல வந்து குவாலிட்டியா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு பெரிய தம்ஸ் அப். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாக்கலாம். சோ அது ஒண்ணுதான் நான் வந்து ஸ்டோரேஜ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோக்கர். சோ சோக்கர் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல ரொம்ப நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி பேக்கேஜிங் தான் உங்களுக்கு வந்து நமக்கு ஜுவல்லரி எல்லாம் வருது. சோ இதை ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இதுதான் அந்த சோக்கர், உங்களுக்கு பார்த்தா தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த கிரீன் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இன்னுமே தெளிவா தெரியும் உங்களுக்கு. சோ நான் என் கழுத்துல வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் இல்ல பிளாக் குர்த்தி அந்த மாதிரி ஏதாவது போட்டீங்க அப்படின்னா சோக்கர் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கும். சோ இந்த டிரெஸ்க்கு நல்லாவே மேட்ச் ஆகுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். சோ என்ன பொறுத்தவரையும் இந்த மாதிரி சோக்கர் இல்ல வெஸ்டர்ன் வேருக்கு போடுற மாதிரி ஜுவல்லரி நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா இன்னும் சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியும். சோ சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர், இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர்லயும் இருந்தது. சோ நான் வந்து கோல்டு கலர் எனக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். லைட்டிங்ல எப்படி தெரியுது தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பட் நேர்ல பார்க்க இந்த கோல்டு கலர் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த கோல்டு கலர் வந்து இதுல மெயின்டைன் ஆகுமா அப்படின்றது டவுட் தான். நீங்க வெஸ்டர்ன் வேர்க்கு போடலாம், ஜீன்ஸ் அந்த மாதிரி போடுறப்போ டாப்ஸ் போடுறப்போ நீங்க போடலாம். சோ சூப்பரா இருக்கும். சோ உங்களுக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து லைட்டா மைன்யூட்டா வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கேமரால கேப்சர் ஆகுதான்னு எனக்கு தெரியல, பட் லைட்டா ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜுவல்லரி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஸ்அப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். சோ ஏன்னா எனக்கு வந்தப்போவே பிஞ்சி தான் வந்தது, ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிட்டேன். பட் ஆனா இது வியூல பாக்கும்போது அந்த ஆப்ல பாக்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் ஆர்டர் பண்ணேன்.
சோ இது வந்து ஒரு இயரிங். சோ உங்களுக்கு இந்த கிரீன் ஸ்கிரீன்ல காட்டினா இன்னும் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா தெரியும். சோ இன்னொன்னுல இருக்கிறதா இந்த ஸ்டோன் வந்து வந்துருச்சு. சோ அது வந்து கம் போட்டு ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பேக்கேஜிங் வைஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜுவல்லரி நம்ம பார்க்கலாம். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயரிங். இந்த இயரிங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையிலே சொல்றேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ்க்குமே இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ கிட்டக்க பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலரும் இருந்தது, சில்வர் கலரும் இருந்தது, பட் எனக்கு கோல்டன் கலர் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால கோல்டன் கலர். இந்த கோல்டன் கலரும் பாத்தீங்கன்னா சில்வர் மிக்சடு மாதிரி தான் தெரியுது. இதுவும் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த கோல்டன் கலர் மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாதுன்னு தான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் உடையது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிட்டக்க காட்டுறேன். ஸோ இதோட மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திக்காக கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த இது வந்து பீட்ஸ் வந்து வராது, அப்படி வெளி வராத அளவுக்கு தான் அது வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த வகையில் பார்த்தா இந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் இயரிங், பட் நான் ஆர்டர் பண்ணது வந்து கிரீன் கலர், எனக்கு மாற்றி வந்தது. ஸோ இந்த கலரும் வந்து பிரிட்டியா தான் இருக்கு, பட் நான் சாரி வேர் பண்றதுக்காக வந்து அந்த கலர் கேட்டிருந்தேன், பட் எனக்கு நினைச்ச கலர் வரல அப்படின்றது பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ பெரிய பீட்ஸ், அது கீழே வந்து இதோட சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடும்போது இந்த சிமிக்கி எல்லாம் ஆடும் போது சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி வருது. ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ நீங்க வேர் பண்ணும் போது ரொம்ப அழகா ஃபீல் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா அகெயின் சோக்கர், எனக்கு சோக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுல வந்து சோக்கர் வந்து அந்த அளவுக்கு அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட சோக்கர் கிடையாது, ஸோ அதனால ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன். இந்த சோக்கரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கு. ஈவன் நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட இது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஸோ நீங்க பிளாக்ன்றதுனால எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலுமே உங்களுக்கு இது வந்து இந்த சோக்கர் சூட்டபிளா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற நெக்லஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஆர்டர் பண்ண நெக்லஸ். இது வந்து 175 ருபீஸ்க்கு இருந்தது, பட் கிளப் ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க பார்த்துதான் பை பண்ணணும். நான் வாங்கும் போது இது 175 இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு நெக்லஸ் பீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதோட சவுண்டும் பாத்தீங்கன்னா இந்த சிமிக்கி சவுண்டே வருது, ரொம்ப அழகா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஸ்டோனு, ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கோல்டன் கலர் தான் எனக்கு அகைன் அகைன் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்டா இருக்குது. ஏன்னா கலர் வந்து மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நான் அப்படி சொல்றேன். அதர்வைஸ் இதோடைய பேக் சைட் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து குவாலிட்டியான நெக்லஸ் பீஸ் தான் சொல்லணும் இது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கப் ஃபேக்டரியில நம்ம ஜுவல்லரி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்க பிரேமா. இது உங்க ப்ராடக்ட் ரீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.